அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் அந்த இடத்திலேயே அவர் மரணமடைந்து விட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவரை கத்தியால் குத்தியவருடைய நோக்கம் என்ன என்பது தெரிவிக்கப்படவில்லை விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பிரிட்டன் நேரம் வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பிரிட்டனினுடைய அரசியலில் இது முதல் தடவை அல்ல என்றும் கூறப்படுகின்றது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிக்ஸ்ட் வெளியேற்ற வாக்களிப்பு நடைபெற்ற பொழுது லேபர் கட்சியைச் சேர்ந்த ஜோ என்ற பெண்மணி குத்திக் கொலை செய்யப்பட்டார் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஸ்டெபன் டெமிஸ் என்ற லேபர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கத்தியால் குத்தப்பட்டார் தன்னுடைய காரியாலயத்தில் வைத்து ஆனால் அவர் உயிர் பிழைத்தார் பிரிட்டனில் இவ்வாறான சம்பவங்கள் அதனுடைய வரலாற்றில் தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்திற்கும் கொலைக்கும் என்ன தொடர்பு விரைவில் விவரங்கள் வெளிவரும் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் இருந்து எழுபது கிலோமீட்டர் கிழக்கே பெல்பியாஸ் மெதடிஸ் சர்ச் என்கின்ற இடத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது